ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். மகத்தீசாய நம குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ இந்த பிரபஞ்சம் அருள் புரியட்டும். காட்பாடியிலிருந்து அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் மருத்துவர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன். அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் நாம் ஒரு ஜாதக ஆய்வினை பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையை கண்டுபிடித்த குருஜி ஸ்ரீ பொதுவுடை மூர்த்தி ஐயாவை வணங்கி இதை துவங்குகின்றேன். காலை 8 மணி அளவில் ஒரு வாரத்துக்கு முன்பு ஒருவர் ஃபோன் செய்தார். ஐயா, நான் வந்து வீடு மாற்றம் செய்ய வேண்டும். நான் தற்போது உள்ள வீட்டில் உள்ள வீட்டு அதிபதி அவர் எனக்கு வீடு தேவைப்படுகிறது. நான் வீட்டை காலி பண்ண வேண்டும் என்று சொன்னார். அதனால் உடனடியாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். இப்பொழுது 2 நாட்களுக்கு முன் மனைவி ஆஸ்பத்திரி சென்று தோஷித்ததில் தற்சமயம் கன்சீவாக உள்ளார்கள் என்று கூறினார்கள். அதனால் இப்பொழுது நான் வந்து வீடு மாற்றம் செய்வதாக இருந்தால் சுக்கிரன் எந்த திசையில் இருக்கிறது, எந்த பக்கம் பார்த்து நான் வீடு மாற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஐயா, சுக்கிரன் மேற்கே இருக்கிறது, நீங்கள் மேற்கு தவிர எந்த பக்கம் வேண்டாலும் நீங்கள் வீடு மாற்றலாம் என்று கூறினேன். அவர், நான் உங்களை பிறகு வந்து சந்திக்கிறேன் ஐயா, இப்பொழுது நான் வீடு பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறினார். காலை 10 மணி அளவில் வந்து என்னை சந்தித்த போது அவர் ஜாதகத்தை ஆராய்ந்தபோது அவர் கூறிய அனைத்து விஷயங்களும் இந்த ஜாதகத்தில் பொருந்து வந்ததை கண்கூடாக காண முடிகிறது. அதற்கான ஜாதக அமைப்பு தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். வீடு மாற்றம் ஏன் ஏற்பட்டது, குழந்தை பாக்கியமும் வீடு மாற்றமும் ஒரே நேரத்தில் எப்படி ஏற்பட்டது என்பதற்கான ஒரு கிரக அமைப்பு உள்ள ஜாதகத்தை தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். ஜாதகர் பிறந்த ஜென்ம லக்னம் மிதுனம். 39 வயது 3 மாதங்கள் 3 நாட்கள் ஆகின்றன. இவருடைய ALP வயதின் அட்சய லக்னம் துலாம் சுவாதி 2ம் பாதம் சென்று கொண்டிருக்கிறது. நாம் லக்னாதிபதி நட்சத்திராதிபதியை மட்டும் வைத்தும் அவர் அமர்ந்த இடத்தில் சேர்ந்த கிரகங்கள் வைத்தும் அதற்கான தீர்வை நாம் எளிமையாக கூற முடியும். இது குறைந்தது 5 நிமிடத்திற்குள் நாம் சொல்லிவிடலாம். ஜென்ம லக்னத்திலிருந்து 5ம் இடம் என்பது 5 என்பது குழந்தை பாக்கியத்தை பற்றி குறிக்கிறது. சுவாதி 2 என்பது சுவாதி என்ற அதிபதியான ராகு 7ம் இடத்தில் இருக்கிறார், மனைவியை பற்றி குறிக்கிறது. இவர் வீடு மாற்றம் ஏற்பட்டது திடீரென்று கூறுகிறார். லக்னாதிபதி சுக்கிரன் 8ம் இடத்தில் அமர்ந்து 4ம் அதிபதியான வீடு என்பது 4, 4ம் அதிபதியான சனியை 8வது பார்வையாக அவர் பார்ப்பதால் 7ம் பார்வையாக பார்ப்பதால் வீடு மாற்றம் உடனே ஏற்படக்கூடிய அமைப்பு இவருக்கு ஏற்பட்டது. ஜாதகர் கேட்டை விட சனி பகவான் மேற்குரியவர், சுக்கிரன் மேற்கில் இருப்பதால் ஜாதகர் நான் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று கேட்டார். உண்மையில் இந்த ஜாதகருக்கு தெற்கு திசையில் மாடி வீடு அமைந்தது. சுக்கிரன் என்றால் மாடி வீடு என்று கூறுவோம். தெற்கு திசையில் அமைந்திருக்கிறது. தனுசு லக்னம் ராசி பிரகாரம் கிழக்கு என்றும் மகரம் தெற்கு என்றும் குறிப்பிடுவோம். மகரம் 4ம் வீடாக வருவதால் ஜாதகருக்கு தெற்கில் அமைந்திருப்பது. இது ஜாதக கட்டத்தின் பிரகாரமே அவருக்கு வீடு பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் ஒரே நேரத்தில் அமைந்திருப்பது. நாம் துல்லியமாக இதை அட்சய லக்ன பத்ததி முறையில் மிகவும் எளிமையாக கண்டுபிடித்து கூற முடிகிறது. அதன்படியே ஜாதகர் நீங்கள் குறிப்பிட்டது போலவே இதுபோல் அமைந்திருக்கிறது என்று மிகவும் பெருமைப்பட்டார். இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் மிக துல்லியமாகவும் எளிமையாகவும் புரிந்து கொள்ள முடியும். குறைந்தது 15 நாட்களில் படித்து பாரம்பரிய முறையில் படித்தவர்களும் 15 நாட்களில் படித்து கொள்ளவும் ஒரே மாதிரி பலன்களை கூறக்கூடிய ஒரே முறைதான் ALP முறை, அட்சய லக்ன பத்ததி முறை. இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையை கண்டுபிடித்த
குருஜி பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.